Daily. Dave's the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெண்ணிடம் மர்மநபர்கள் இரண்டு பேர் தாலிச் செயினை பறித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே தாராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கன் காட்டுவளவு பகுதியில் வீட்டின் மேல்தளத்தில் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த ராதா என்ற பெண்ணிடம் இரும்பு கம்பியை காட்டி மிரட்டிய மர்மநபர்கள் இரண்டு பேர் 7 சவரன் தங்க தாலிச் செயினை பறித்துச் சென்றனர். தகவல் அறிந்த ஓமலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் செங்கன் காட்டு வளவு பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடிகாட்சியில் கொள்ளை சம்பவம் குறைவின்றி நடப்பதாக பலரும் அழுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16 கண் உபரிநீர் போக்கி கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நிரம்பி 16 கண் உபரிநீர் போக்கி வழியாக வெளியேறி வரும் நிலையில் சேலம் கேம்ப் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த முருகனும் அவரது மனைவி கவிதாவும் இதனை வேடிக்கை பார்க்க வந்தனர். அப்போது கால் தவறி கவிதா ஆற்றுக்குள் விழுந்ததால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து சேலம் கேம்ப் காவிரி ஆற்றங்கரையில் ஒதுங்கிய கவிதாவின் சடலத்தை கைப்பற்றிய கருமலைக்கூடல் காவல் நிலையத்தினர் பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடியா அரசு வெள்ள அபாய எச்சரிக்கையை மேலும் விழிப்புணர்வுடன் மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் வங்கி ஒன்றின் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. நுங்கம்பாக்கத்தில் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் அந்த வங்கியின் தரைத்தளத்தில் காலையில் திடீரென கரும்புகை வெளியேறியது. தொடர்ந்து வங்கியில் இருந்த குளிர்சாதன பெட்டி, இன்வெர்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. இதனால் வங்கி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. அப்போது வங்கியில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை குடமுருட்டி ஆறு இதுவரை தண்ணீரின்றி வறண்டு இருப்பதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேட்டூரிலிருந்து வடிகாலாக பயன்படும் கொள்ளிடம் ஆற்றுக்கு அதிகளவு நீர் திறந்துவிடப்படுவதால் கடலில் வீணாக தண்ணீர் கலப்பதாகவும் குடமுருட்டி உள்ளிட்ட பாசன ஆறுகளில் விவசாயத்துக்காக தண்ணீர் திறந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அத்துடன் விடியா அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நீர் மேலாண்மையும் இந்த விவகாரத்தில் சரிவர செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டிய விவசாயிகள் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த காவல்துறை சிறப்பு சார்பு ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழந்தார். சுமார் 4500 அடி உயரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் உள்ளது. இங்கு சாமி தரிசனம் செய்ய வந்த திருப்பூர் மாவட்ட காவல்துறை சிறப்பு சார்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணி சின்ன பசிக்கிடை என்ற இடத்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். உடனடியாக அடிவார பகுதி மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை செய்ய கொண்டு வரப்பட்ட போது மருத்துவர்கள் அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.